ஈரோடு கழக தொகுதி இடைத்தேர்தல் குறித்த இந்திய அரசியல் ஜனநாயக புத்திகள் அமைப்பு நடத்திய ஆய்வு குறித்து சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. ஈரோடு கழக தொகுதி இடைத்தேர்தல் களம் பரபரப்பாக உள்ள நிலையில் இந்திய அரசியல் ஜனநாயக உத்திகள் அமைப்பு ஈரோடு கழக தொகுதி இடைத்தேர்தல் குறித்தும் தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்தும் அத்தொகுதி மக்களிடையே கருத்து கணிப்பை நடத்தி ஆய்வு அறிக்கை சென்னை சேப்பாக்கத்தில் வெளியிடப்பட்டது. இதுகுறித்து இந்திய அரசியல் ஜனநாயக உத்திகள் நிறுவனர் திருநாகரசு சீர்களம் பேசினார். இதில் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை சுமார் 1761 பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் 45% பெற்று முதலிடமும், அதிமுக 39% பெற்று இரண்டாவது இடமும், நாம் தமிழர் கட்சி 9.51% பெற்று மூன்றாவது இடமும் பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் தமிழகத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை செயல்பாடுகளுக்கு 59% பேர் வரவேற்பும், 28% பேர் அதிக வெறுப்பும் தெரிவிப்பதாக கூறியுள்ளது. மேலும் தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் இருப்பதை 51% பேர் விரும்பவில்லை எனவும் 39% பேர் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். அன்புடைய ஊடகவியல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராசி ஸ்ட்ராட்டஜி, இந்திய அரசியல் ஜனநாயக யுக்தி என்ற நிறுவனத்தின் சார்பில் 33வது அரசியல் கலாய்வை இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறோம். ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தொகுதியில் பிப்ரவரி ஏழாம் தொடங்கி பிப்ரவரி 12ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 1761 நபர்களை சந்திக்கப்பட்டிருக்கிறோம். இதிலே பொதுவானவர்களாக 50% வாக்காளர்களும், அதிமுகவை சேர்ந்தவர்கள் 22% வாக்காளர்களும், திமுக சேர்ந்தவர்கள் 12% வாக்காளர்களும், பிற கட்சியை சேர்ந்தவர்கள் 10% ஆட்களை சந்திக்கப்பட்டிருக்கிறோம். தற்போதைய தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்த மக்களிடம் கேள்வி கேட்கின்ற போது, மதுக்குடி பிரச்சனையை இந்த அரசு கையாளுவதற்கு எப்படி என்று கேட்கிற போது, நன்றி என்று சொல்லக்கூடியவர்கள் 9.3%, சொல்லும்படியதும் 11.8%, மோசம் என்பவர்கள் 77.9% சொல்லியிருக்காங்க. ஒழுங்கான ரேஷன் விநியோகம், நன்றி சொல்லக்கூடியவங்க 17.9%, 10% எது சொல்றதுக்கு சொல்றவங்களும், 72% மோசம் சொல்லியிருக்காங்க. மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு குறித்து நன்றி சொல்லக்கூடியவங்க 30% மக்களும், மோசம் சொல்லக்கூடியவங்க 61% சொல்லியிருக்காங்க. நலத்திட்டங்களின் செயலாக்கம், 24.8% நன்றி சொல்லியிருக்காங்க, மோசம் சொன்னவங்க 68% சொல்லியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு குறித்து நன்றி சொல்லக்கூடியவங்க 15%, மோசம் சொல்லக்கூடிய 28% சொல்லியிருக்காங்க. கடும் விலைவாசி உயர்வு, அரசு கட்டுப்படுத்தும் விதம் நன்றி சொல்லக்கூடிய 14.10%, மோசம் சொல்லக்கூடிய 80% சொல்லியிருக்காங்க. அரசு துறையில் லஞ்சம் ஊழலை கட்டுப்படுத்தல் 13% நன்றி சொல்லியிருக்காங்க, 80% மோசம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஈரோடு மக்களுடைய பிரதான பிரச்சனை என்னவென்று சொல்கிற போது, 550 சாய செலவை பட்டறை அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. நெசவாளர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வாக்க தொகுதியாக இருக்கிறது. 550 சாய செலவை பட்டறையில் அதனுடைய கழிவுகள் இதுவரை சுத்திகரிப்பு ஆலயம் அமைக்கப்படவில்லை என்பது பிரதான பிரச்சனையாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அங்கே புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை கால் நூற்றாண்டாக இருந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தை திறக்க வேண்டும் சொல்லி அந்த மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய பிரச்சனையை இன்னைக்கு தீர்க்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அந்த மக்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தொகுதியில வாக்காளர்கள் பார்க்கிற போது, கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 30%, நாடார் தேவர் வன்னியர் பட்டியலினத்தவர் மற்றும் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் சேர்க்கிற போது 32%, முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 30%, அந்த தொகுதியில் 20,000 வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த தொகுதியிலே ஆண் வாக்காளர்கள் பார்க்கிற போது 110,025 பேரும், பெண் வாக்காளர்கள் 116,497 பேரும், மூன்றாம் பாலித்தவர்கள் 25 பேரும் இருக்காங்க. இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்று பார்க்கிற போது, காங்கிரஸ் கட்சி அதிக வாக்கு வித்தியாசத்தில், குறைந்தபட்சம் ஒரு 5,000-10,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலைக்கு உருவாகி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களின் பிரச்சனை தீர்க்க கட்சி இதுன்னு பார்க்கிற போது, திமுக அணி 42%, அதிமுக அணி 40.15%, நாம் தமிழர் 5.69%, பிற 10.90% மக்கள் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் பாஜக கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் பேச்சு செயல்பாடு, மக்கள் மத்தியில் வரவேற்பு குறித்து அவர் பேசுற பேச்சு சோசியல் மீடியா சமூகத்தில் அந்த இளைஞர்கள் பார்க்கிற போது கேட்கிற போது, வரவேற்புன்னு சொல்லக்கூடியவங்க 50%, கரு சொல்ல விற்பனை சொல்றவங்க 13%, அதிக வெறுப்பா இருக்குன்னு சொல்லக்கூடிய 20% சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருப்பதை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் விரும்புகிறார்களா? விருப்பம் 39%, விருப்பில்லை 59%, கரு சொல்லை 10% சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்ற கேள்வி கேட்கின்ற போது,
ஆதரவு அவருக்கு அந்த கருத்துக்கு ஆதரவாக 40% மக்களும் எதிர்ப்பாக 30% மக்களும் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. தமிழகத்தின் அரசியல் கட்சியில் சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்கட்சி தலைவர்கள் வரிசையில் முதல் மூன்று இடத்தை பிடிக்கும் தலைவர் யார் என்று பார்க்கும்போது முதலிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும், இரண்டாம் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், மூன்றாம் இடத்தில் சிசிமான் அவர்களும் இடம் பிடிக்கிறாங்க. அடுத்தபடியாக தற்போதைய அரசியல் சூழலில் யாருக்கு வாக்கு என்று கேட்கிற போது காங்கிரஸ் கட்சிக்கு 45%, அதிமுக கட்சிக்கு 39.58%, நாம் தமிழர் 9.51% சொல்லியிருக்காங்க, பிற வந்து 5.20% சொல்லியிருக்காங்க. இதுல வெற்றி வாய்ப்பு வித்தியாசம், இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா 42-49% வாக்குகள் வந்து பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக வந்து 31% 36% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழர் வந்து 6.90% 10% வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நோட்டா தேமுதிக பிற சுயாட்சி கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேல போட்டிருந்தாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா 5.58% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தேர்தலில் எதிர்பார்க்கும் வாக்காளர் வாக்கு சதவீதம், அந்த இடைத்தேர்தலில் வந்து எவ்வளவு வாக்காளர் வாக்களிக்க போறான்னு பாத்தீங்கன்னா 76.52% 60-85% வந்து வாக்களிக்க விருப்பம் இருக்கிறாங்க. இந்த 20ஆம் தேதிக்கு பிறகு படப்பட்டோட கரெக்டா செஞ்சாங்கன்னா அதிமுக ஆளுங்கட்சி ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் அதுல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 80% டாலிபடுற அளவுக்கு இந்த வாக்காளர்கள் வாக்கு சதவீதம் வாய்ப்பு இருக்குது.